ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி வித் மூசா. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பிஸ்னஸ் பார்க்க போகிறோம்னா, நம்மளே ஒரு இன்னோவேட்டிவான ஒரு ஐடியா பண்ணியிருக்கோங்க. ஏற்கனவே நிறைய தொழில் இருக்குது, அதிலே போட்டி போட்டுருக்காமல் இந்த ஐடியாவுடைய நேம் என்ன வைக்கணும் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் லஞ்சுங்க. அதாவது ஸ்கூல் குழந்தைங்களுக்கு ப்ரீ ஆர்டர் லஞ்ச் எடுத்து நம்ம சப்ளை பண்ண போகிறோம். இது நல்ல விதமாக பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இதை வந்து எக்ஸ்பேண்ட் எப்படி பண்ணுறதுன்னா, காலேஜஸ் பாலிடெக்னிக் அப்படிலாம் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பென்சிவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம பாருங்கள். அப்போ தான் நாம் சொல்கிற யூஸ்ஃபுல் விஷயம் உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறவங்களும், ஏற்கனவே நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற லைக்கில் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிஸ்னஸை நாம் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்க சொன்னால், நிச்சயமாக வந்து நம்ம வீட்டிலே நீங்கள் கையில் எடுத்துக்கலாம். காலையில் வந்து சமைக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமாக நம்ம வீட்டு பெண்கள் வந்து நினைப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் இது. சில பேர் பார்த்திங்கன்னா சோம்பேறித்தனமாக இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, தே ஹேவ் கன்ஃபியூஸ் வாட்ஸ் குக்கிங் டுடே அப்படின்ற ரேஞ்சுக்கு, இன்றைக்கி என்னடா சமைக்கிறது குழந்தைக்கு கொடுத்து ஒன்றுமே சீக்கிரம் அப்படின்ற ஒரு இது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அப்படியே சமைச்சு காலையில் அந்த 7 மணிக்கு எழுந்திரிச்சு சமைச்சு அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டாலும் பார்த்திங்கன்னா அது குழந்தைங்க சாப்பிடும்போது ஆறி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன் கதை, மெனி ரீசன் லைக் திஸ் இந்த மாதிரி இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் சொன்னால், இந்த நம்ம இப்போ வச்சுருக்கிற அந்த பிஸ்னஸ், அந்த ஸ்கூல் லஞ்ச் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, குழந்தைகள் நல்லா சுடச்சுட அந்த ஒரு 12 மணிக்கு 1 மணிக்கு சுடச்சுட அப்படி நம்ம டெலிவரி பண்ணுறது தான் இதோடைய கான்செப்டுங்க. நிச்சயமாக இது வந்து ஒரு இனோவேட்டிவான கான்செப்ட் தான் நினைக்கிறேன். ஏற்கனவே யாரும் பண்ணலை. அந்த மாதிரி ப்ரீ ஆர்டர் எடுத்து, ஸ்கூலில் ப்ரீ ஆர்டர் எடுத்து குழந்தைகளுக்கு நம்ம சப்ளை பண்ணலை. ஏன்னு சொன்னால், இப்போ நானே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் வீட்டில் இப்போ வந்து சாப்பாடு சில சமயம் வந்து லேட்டாக எழுந்திரிச்சாங்கன்னு சொன்னால் சமையல் அவங்களால் பண்ண முடியாது. ஹோட்டலில் தான் போய் அந்த குழந்தைக்கு ஹோட்டலில் தான் நம்ம வாங்கி நம்ம ஏதோ பூரியோ இட்லியோ அந்த மாதிரி நம்ம வாங்கி கொடுப்போம். ஸோ அந்த ஒரு வேக்குவரத்தை தான் நம்ம இங்கே வந்து பயன்படுத்த போகிறோங்க. ஸோ சரியான ஒரு வரவேற்பு கிடைக்கும். நிச்சயமாக இதில் இறங்கணும்னா நாம் சொல்கிற விஷயங்களும் நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. அதுபோக நீங்களும் ஒரு சர்வே பண்ணி பக்காவாக தான் பண்ண போகிறீங்க. ஆர்டர் கிடைச்சா தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. அதனால் இது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிடையாதுங்க. வாங்க வரிசை பிரகாரம் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். சரி, ரைட். இது யார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, நிச்சயமாக யார் வேணாலும் பண்ணலாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஜென்ஸாக இருந்தாலும் பண்ணலாம், லேடிஸாக இருந்தாலும் இது பக்கமாக பண்ணலாம். இது நிச்சயமாக ஒரு இனோவேட்டிவான ஐடியா தாங்க. சரி, ரைட்டு. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம லஞ்ச் அப்படின்றது மட்டும்தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ண போகிறோம். ஏன்னா ஸ்கூலில் லஞ்ச் மட்டும்தான் அப்படி தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து ஃபுல் டைமாக உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் வேணும் அப்படின்றவங்க இதை ஃபுல் டைமாக கண்டிப்பாக பண்ணலாம். நீங்களே எடுத்து நீங்களே கம்ப்ளீட் எல்லாமே செய்யலாம். அப்படி இல்லைனா ஒரு ஆளை போட்டுட்டீங்க, பார்ட் டைமாகவும் நீங்கள் தாராளமாக இந்த பிஸ்னஸை நீங்கள் பண்ணலாங்க. நம்ம எப்பயுமே ஒரு பிஸ்னஸ் பார்க்கும்போது சில விஷயங்கள் நம்ம வரிசைப்படுத்தி பார்ப்போம். ஸோ இதுக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். இடம் தேவையானால் கண்டிப்பாக இதுக்கு வந்து இடம் தேவையில்லைங்க. நம்ம வந்து வீட்டில் இருந்தால் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு மினிமமான ஒரு தான் பண்ண போகிறோம். அதனால் நான் இடத்த வந்து தேவையில்லை. அதுக்கு இன்னும் ஒரு அட்வான்ஸோ பொருளாதாரமோ தேவையில்லைங்க. சரி, அதுபோக வேறு என்ன தேவைன்னா, நமக்கு சமையல் பாத்திரங்கள் நம்ம வாங்கிக்கிறணும். அதுபோக பார்த்திங்கன்னா, அந்த நம்ம சமையல் பண்ணுற அந்த ஃபுட்டு வந்து பேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டெய்னர், இந்த மாதிரியான ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர், ஃபுட் பேக் கண்டெய்னர் வந்து நீங்கள் வந்து தேவைக்கேற்ப நீங்கள் வாங்கிக்கலாங்க. சரிங்க. இப்போ இந்த பிஸ்னஸை வந்து நம்ம எப்படி பிளான் பண்ண போகிறோம், என்ன வந்து டார்கெட் நம்ம வைக்க போகிறோம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய கான்செப்ட் என்ன, ஸ்டூடெண்ட்டுக்கு, அதாவது வீட்டில் சில பேர் சரியாகவே ஆக்க முடியாத அந்த ஸ்டூடெண்ட்டுகளை நம்ம அப்ரோச் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால் இப்போ ஸ்கூலில் நின்றுட்டு நம்ம வந்து நம்ம ஒரு ஹேண்ட்பில்ஸோ அல்லது வந்து நீங்கள் வந்து நோட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க தமிழில், கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஹேண்ட்பில்ஸ் நம்ம அடித்து வந்து பேரண்ட்ஸ்ட நம்ம கொடுத்தோம் சொன்னால், கண்டிப்பாக வந்து குழந்தைகளுக்கு வந்து ப்யூர்லி ஹோம் மேடான ஒரு ஃபுட் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நிச்சயமாக வந்து விரும்புவாங்க. நம்மளுடைய ஆர்டரை ஒரு நாளைக்கு என்ன வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக வந்து ஒரு ஸ்கூல் அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர், 2500 பேர், 1500 பேர் அந்த மாதிரி படிப்பாங்க. அதில் நம்ம வந்து ஒரு நாளைக்கு வெறும் 100 லஞ்ச் தாங்க எடுக்க போகிறோம். அது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு நேராக நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் அது ஓரல் மவுத்தில் வந்து பாப்புலாரிட்டி ஆயிடுச்சுன்னா அடுத்தடுத்து ஃபோன் பண்ணியே சொல்லிடுவாங்க, டக்குனு எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அந்த டைமுக்கு நம்ம சுடச்சுட பக்காவாக நம்ம கொடுத்துடலாங்க. சரி, ரைட்டு. இப்போ என்ன மாதிரியான ஃபுட் வெரைட்டிலாம் நம்ம சப்ளை பண்ணலாம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொன்றும் பிடிக்கும். ஸோ நம்மள வந்து எல்லா ஐட்டமே இருக்கணும்ங்க. நம்ம எல்லாமே இந்த உர செலவு கம்மியாக தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ சப்பாத்தி 2 பேர் நம்ம கேட்டால் கூட அதோடைய நம்ம சொல்கிற காஸ்ட்டு வந்து இதுக்குள்ளே நீங்கள் அடைக்கிறோம். அதை நீங்கள் காம்பினேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ வெரைட்டி ரைஸில் வந்து கர்ட் ரைஸ் கொடுக்கலாம், டேமரண்ட் ரைஸ் புளிச்சாதம் கொடுக்கலாம், கேரட் ரைஸ் சாதம் கொடுக்கலாம், கோகோனட் தேங்காய் சாதம் கொடுக்கலாம், டொமேட்டோ அந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது குழந்தைகள் பிடிக்கும், அதெல்லாம் கொடுக்கலாம். இட்லி கூட நீங்கள் சுட்டு நீங்கள் கொடுக்கலாம், சப்பாத்தி கொடுக்கலாம், பூரி கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அந்த ஃபுட் வெரைட்டிஸ் வந்து நீங்கள் வந்து இவ்வளோ நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லி நீங்கள் இது பண்ணிக்கிறணுங்க. ஸோ இப்போ இதுதான் அப்படின்னும் போது அப்போ என்ன செய்வாங்கன்னா, குழந்தைங்க பிடிச்சதான் சாப்பிடுவாங்க.
சரிங்களா, நம்ம வந்து பர்டிகுலராக கம்மியாக தான் சாப்பிட போகிறோம், பிடிச்சதாக சாப்பிடுவாங்க. அப்போ நம்ம அவங்க என்ன ஆர்டர் பண்ணாலும் இப்போ வந்து ஒரு 2 சப்பாத்தி ஆர்டர் பண்ணால் கூட நம்ம அதை செஞ்சு தரதுக்கு தயாராக இருக்கணும். அது நாளைக்கு 50 சப்பாத்தி 100 சப்பாத்தியாக மாறும். இப்போ நம்ம இது வந்து நமக்கு கட்டுப்படி ஆகுமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 100 பேக்கெட்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம என்ன எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம்னா, 1 கிலோ ரைஸில் நமக்கு என்ன அவுட்புட் வரும், என்ன செலவு வரும், அந்த அவுட்புட்டோடைய லாபம் என்ன வரும்ன்றதை பார்த்துட்டு அது 100 பேருக்கு எப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாங்க. சரி, இப்போ 1 கிலோ ரைஸ் வந்து எடுத்துக்கிட்டீங்க சொன்னால் 1 கிலோ 52 ரூபாங்க. நான் 1300 ரூபாய் 1400 ரூபாய் கால்குலேட் பண்ணேன், 52 ரூபா வருது. அதுக்கு வந்து சைடிஷ்ங்க, நீங்கள் சைடிஷ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது அப்பளமாக இருக்கலாம், அல்லது வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல், குழந்தைங்க என்ன செய்வாங்களோ அந்த விஷயத்தை நம்ம வாங்கி பண்ணும்போது அதுக்கு ஒரு 60 ரூபா நீங்கள் வச்சுக்கோங்க. சரி, ப்ரிப்ரேஷன் காஸ்ட்டுங்க, நீங்கள் வந்து ஆயிலாக இருக்கட்டும், மற்றதாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை கேஸ் இதாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நான் வந்து ப்ரிப்ரேஷன் காஸ்ட்டுன்றது 1 கிலோக்கு 25 ரூபா நான் போட்டிருக்கேங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோவில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 கப் அவுட்புட் வரும். அந்த 12 கப்புக்கு வந்து நான் 1 கப்புக்கு 5 ரூபா மணிக்கு நான் 60 ரூபா நான் போட்டிருக்கேங்க. அப்போ தான் மொத்தம் வந்து நம்ம 1 கிலோவில் நம்ம தயார் பண்ணுறோம், ரைஸ் தயார் பண்ணுறோம்னா நம்மளுடைய செலவு வந்து பார்த்திங்கன்னா 197 ரூபா வருதுங்க. 197 ரூபா வருது. சரி, ரைட்டு. இதோடைய அவுட்புட் நமக்கு என்ன வரும் அப்படிங்கன்னா 12 கப் அப்படின்றது வந்துடுங்க. நம்ம அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் 12 வந்துடும். ஸோ இது என்ன ரேட்டுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணலாம் பார்த்திங்கன்னா 30 ரூபாய்க்கு நம்ம சேல்ஸ் பண்ணலாங்க. ஸோ 30 ரூபான்றது பார்த்திங்கன்னா வெரி வெரி அஃபோர்டபுளான காஸ்ட்டு தான், ரொம்ப வாங்கக்கூடிய ஒரு பணம் தான், அவங்களுக்கு பெரிய விஷயம்லாம் கிடையாது. நல்ல ஃபுட்டு சுட சுட குழந்தைகளுக்கு தர்றோம், நம்ம டேஸ்ட்டாக தர்றோம். அதை ஒரு தடவை அந்த குழந்தைங்க விரும்பிச்சுன்னா நம்மகிட்ட தான் அடுத்தடுத்து வேணும்னு சொல்கிற அளவுக்கு நம்ம கொண்டு போயிடணுங்க. ஸோ அப்படின்னும் போது 30 ரூபாய்க்கு கிடைக்கும்போது அது நீங்கள் இட்லியாக இருந்தாலும் 30 ரூபாய்க்கு நீங்கள் கொடுக்கலாம், அது பூரியாக இருந்தாலும் 2-3 பூரி சின்ன பூரியாக கொடுத்துட்டு அந்த கால்குலேஷன் வச்சுக்கலாம். அப்போ நம்ம வந்து 30 ரூபா நம்ம கொடுத்துருங்க. அப்போ நம்மளுடைய மெட்டீரியல் காஸ்ட் வந்து எவ்வளோ பார்த்திங்கன்னா 197 ரூபா வருது. நம்மளுடைய கலெக்ஷன் அமௌண்ட் எவ்வளோ வருது பார்த்திங்கன்னா 360 ரூபா வருதுங்க. இப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது 1 கிலோவுக்கு நமக்கு வந்து 163 ரூபா வருது, 12 அவுட்புட்டுக்கு. ஸோ அப்போ நம்மளுடைய பெர் பேக்கெட்ஸோடைய ப்ராஃபிட் என்ன வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிச்சின்னா அதில் வந்து 13 ரூபா 50 காசு இருக்குது அப்படின்றத நீங்கள் கால்குலேஷன் வச்சுக்கோங்க. சரி, ரைட்டு. ஸோ நமக்கு 13 ரூபா 50 காசு மணிக்கு நமக்கு வந்து ஒரு நாளைக்கு நம்ம வந்து சேல் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ காஸ்ட் கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா 1350 ரூபா கலெக்ஷன் அமௌண்ட் அப்படின்றது வருதுங்க. 1350 ரூபா. ஸோ 1350 ரூபா வரும்போது நம்மளுடைய லேபர், நம்ம வந்து ஒரு லேபரே வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு 300 ரூபா தரணும் வைங்க. நான் சொல்கிறது வந்து நீங்கள் சமையல் உங்களுக்கு தெரியலனா கூட ஒரு ஏதாச்சும் ஒரு பக்கத்தில் லேடிஸ் இருப்பாங்க, சமைக்கிறவங்க இருப்பாங்க, அவங்களுக்குலாம் 300 ரூபா கொடுத்து ஓடி வந்துடுவாங்க. ஸோ 300 ரூபா அவங்களே நீங்கள் சமைச்சு அவங்களே போய் ஸ்கூலில் போய் சப்ளை பண்ண சொல்லலாம். ஸோ ஒரு ஃபியூவல் காஸ்ட்டு ஒரு 100 ரூபா வச்சுக்கோங்க. டோட்டல் வந்து 400 ரூபா தாங்க எக்ஸ்பென்சஸ்ஸு. சரிங்களா, நம்ம ஏற்கனவே வந்து நம்ம வந்து மெட்டீரியல் காஸ்ட்லேயே நம்ம வந்து பேக்கிங் இதெல்லாம் நம்ம போட்டுட்டோம். அப்போ 400 ரூபா போக 1350 ரூபாயில் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் சொன்னால் 950 ரூபா அப்படின்றது வந்து நமக்கு ஒரு நாளுடைய லாபங்க. சரிங்களா, சரி, நீங்கள் 950 ரூபா கிடைக்கிது. இதோடைய மெட்டீரியல் காஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், 167 ரூபா தான் 12 கப்புக்கு நம்ம பார்த்தோம். அப்போ 100 கப்புக்கு எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுமே உங்களுக்கு 1000 கணக்கில் தான் வருது, மிஞ்சி போனால் ஒரு 2000 ரூபா அந்த ரேஞ்சில் தான் வரும். நீங்கள் இன்வெஸ்ட் எப்படின்றத கால்குலேட் பண்ணிக்கோங்க. சரி, ரைட்டு. இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ கிடைக்குது பார்த்தீங்கன்னா 950 ரூபா கிடைக்குது. இதை வந்து நம்ம 950 ரூபா இன்ட்டு 24 நாள் தாங்க, ஸ்கூல் வந்து 24 நாள் தான் நடக்கும். அப்போ நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 22800 ரூபா அப்படின்றது லாபம் கிடைக்குங்க. ஸோ ஒரு நாளைக்கு 100 இது வச்சோம் சொன்னால் நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 22800 ரூபா கிடைக்குது. இதே இது வந்து உங்களுக்கு ஆர்டர் வந்து 200 ரூபா வந்துச்சு ஒரு நாளைக்கு அப்படி சொன்னால் 45600 ரூபா நீங்கள் கிடைக்குங்க. இதே இது வந்து உங்களுக்கு ஆர்டர் 300 வந்துச்சு சொன்னால் 68400 ரூபாங்க. இது நான் சொல்கிறது வந்து ஒரு ஸ்கூலில் சொல்கிறேன். ஸோ ஒரு ஸ்கூலில் உங்களுக்கு பக்காவாக இது பண்ணிட்டேன் சொன்னால், நீங்கள் அடுத்தடுத்த ஸ்கூலில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் 10 பேர்த்துக்கு வேலை கொடுத்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு பக்காவாக இதில் இருக்குது. ஸோ இதில் இறங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு சர்வே எடுங்க. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நான் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நம்பரும் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில். கண்டிப்பாக நீங்கள் நல்ல விதமாக பண்ணிங்கன்னா இது நிறைய பேர்த்துக்கு நம்ம வந்து பண்ண சொல்லலாம். ஏன்னா லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறையா பிஸ்னஸ் கேட்குறாங்க. ஸோ என்னுடைய வியூவில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது ஒரு குட் பிஸ்னஸ்ஸு, அஸ்யூர்டான இன்கம்ங்க. நமக்கு பெரிய ஆர்டரே கிடச்சிடும், நம்ம ஒன்றும் எக்ஸ்ட்ராலாம் போட்டு இது பண்ண தேவையில்லை. வளரக்கூடிய ஒரு தொழில், ஒரு ஸ்கூலும் இல்லாமல் அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்லெஸ் இன்கம் வந்து நமக்கு லைஃப்பில் கிடச்சிக்கிட்டு இருக்குங்க. கண்டிப்பாக இது பிரயோஜனமாக இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான், வருமானம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். நீங்கள் யாராச்சும் உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் லோ இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 2000 ரூபா நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதை கண்டிப்பாக இந்த ஆலோசனையை கூறலாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் போய் சேரணுமா, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வி வித் முசா.